Hello friends, welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஃபிட்டட் பெட்ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய பெட் சைஸ்க்காக நான் வந்து இதை பண்ணுறேன். ஸோ உங்களோட பெட் சைஸ்க்காகவும் நீங்கள் இது ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா நான் கால்குலேஷன் படி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேப்பரில் வந்து ஒரு சாம்பிள் மாதிரி நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பெட்டுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். ஸோ என்னோடய பெட்டு வந்து ஒரு சிங்கிள் பெட்டு தான். ஸோ அதனால் அதனால்தான் இப்படி ஒல்லியாக வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன லென்த்தோ அதையும் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் வித்து என்னவோ அதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி தான் வந்து உங்கள் பெட்டோட லென்த்தும் வித்தும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இன்ச் டேப்பை வச்சு மெஷர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பெட்டோட ஹைட், அதாவது திக்னஸ் எவ்வளோன்னு அதையும் வந்து செக் பண்ணிக்கணும். அதாவது நான் சொல்கிறது வந்து மேட்ரஸோட திக்னஸ் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு தேவைப்படுது. ஸோ லென்த்து வித்து திக்னஸ்ஸு இது எல்லாமே மேட்ரஸோட அளவு தான். ஸோ என்னோடய மேட்ரஸ்க்கு வந்து 74 இன்ச் வந்து லென்த்தும் 30 இன்ச் வித்து வருது. 3.5 இன்ச்சஸ் வந்து ஹைட்டு வருது, அதாவது திக்னஸ் வருது. இப்போ வந்து நம்ம ஃபிட்டட் பெட்ஷீட் போடணுன்னா உள்ளே வந்து சொருகிறதுக்கு கொஞ்சம் வந்து மெட்டீரியல் தேவைப்படும் இல்லையா. ஸோ அது வந்து எவ்வளோனா ஒரு 3 இன்ச்சாக நான் கொடுத்துக்க போகிறேன். ஸோ சுற்றி வர 3 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம துணியோட அளவு எப்படி இருக்கும்னா நம்ம பெட்டோட சைஸு ப்ளஸ் வந்து நம்மளோட திக்னஸ், அதாவது மேட்ரஸோட திக்னஸ்ஸு, அதுக்கப்புறமா அலோவன்ஸ் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் வந்து சுற்றி வர கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அதையும் சேர்த்து வச்சு தான் நம்ம மெட்டீரியலில் கட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து ஓல்ட் பெட்ஷீட் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு கூட இதே மாதிரி மெஷர்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அதுலேயும் கட் பண்ணி கூட நம்ம ஃபிட்டட் பெட்ஷீட் பண்ணலாம். இப்போ லென்த் எடுத்துக்கோங்க, அது ப்ளஸ் 2 டைம்ஸ் திக்னஸ். ஏன்னா வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து ரெண்டு பக்கமுமே வந்து அந்த திக்னஸ் இருக்கும் இல்லையா, மேட்ரஸோட திக்னஸ்ஸு. அதனால தான் 2 டைம்ஸ் திக்னஸும் அதே மாதிரி அலவன்ஸும் 3 இன்ச்சஸ் 3 இன்ச்சஸ் 2 டைம்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அதனால் வந்து லென்த் ப்ளஸ் 2 டைம்ஸ் திக்னஸும் 2 டைம்ஸ் அலவன்ஸும் மெட்டீரியலில் கட் பண்ணுறதுக்காக அந்த அளவை எடுத்துக்கணும். இப்போ வித்துக்கும் அதே மாதிரி தான் செய்யணும். ஸோ நமக்கு என்ன வித்து வந்திருக்கோ, வித்து ப்ளஸ் 2 டைம்ஸ் திக்னஸ்ஸு அதே மாதிரி 2 டைம்ஸ் அலவன்ஸ். ஸோ இந்த கால்குலேஷன் படி நீங்கள் வந்து மெட்டீரியலில் கட் பண்ணிடுங்க. என்னோட பெட் சைஸ்க்கு வந்து எனக்கு 2.5 மீட்டர் அளவுக்கு துணி தேவைப்பட்டுச்சு. ஸோ என்னோடய பெட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நான் கால்குலேஷன் பண்ணிக்கிட்டேன். ஸோ 74 ப்ளஸ் 7 இன்ச்சஸ், ஏன்னா வந்து 3.5 இன்ச்சஸ் திக்னஸ்ஸு, அதை வந்து நம்ம ட்வைஸாக எடுக்கிறதுனால 7 இன்ச்சஸ்ஸு. அதே மாதிரி அலவன்ஸ் வந்து நான் 3 இன்ச்சஸ்ன்னு கொடுத்துருக்கேன், அதையும் ட்வைஸாக எடுக்கிறதுனால ப்ளஸ் 6 இன்ச்சஸ். ஸோ 74 ப்ளஸ் 7 ப்ளஸ் 6 தான் லென்த் என்னோடது மெட்டீரியலுக்கு. அதே மாதிரி வித்துக்கு வந்து 30 இன்ச்சஸ்ஸு ப்ளஸ் 7 இன்ச்சஸ் ப்ளஸ் 6 இன்ச்சஸ். இது என்னோடய பெட் சைஸ்க்கு. உங்களோட பெட் சைஸ் என்னென்னு பார்த்து அதுபடியே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட பெட் சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். என்னோடது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் கிடையாது. ஸோ மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு என்ன வருதோ அதை வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா துணியோட எல்லா கார்னர்ஸையும் வந்து ஒன்றா வைக்கிற மாதிரி இப்படி வச்சுடுங்க. எப்போதும் நம்ம துணி மடிப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு லென்த் வைஸாக மடிப்போம் அப்புறமா பிரெத் வைஸாக மடிப்போம் இல்லையா. அதே மாதிரி மடிக்கும் போது ஒரு பக்கமாக எல்லா கார்னர்ஸும் சேரும் இல்லையா, அந்த கார்னர்ஸ் எல்லாம் ஒன்றா வர மாதிரி இப்படி வச்சுருங்க. ஸோ 4 கார்னர்ஸும் ஒன்றா இருக்குது. ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று இப்படி வச்சுருக்கோம் இல்லையா. வச்சதுக்கப்புறமா நம்மளோட கால்குலேஷன் படி வந்து அந்த திக்னஸ்ஸும் அலவன்ஸும் சேர்த்து என்ன வருதோ அதை வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஸோ என்னோடய திக்னஸ்ஸும் அலவன்ஸும் மேட்ரஸ்க்கு எவ்வளோ வருதுன்னா 3.5 இன்ச்சஸ் ப்ளஸ் 3 இன்ச்சஸ் வந்து 6.5 இன்ச்சஸ்.
ஸோ 6.5 inches வந்து ஒரு கார்னர்லேருந்து உள்குடி நம்ம வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இதை மார்க் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்குவேர் பாக்ஸ் மாதிரியே இதை மார்க் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்குவேர் பீஸுங்கிறதுனால 6.5 inches தான் எல்லா சைஸுக்கும் இருக்கும். ஸோ அதை லைனாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு கார்னரையும் இந்த ரா எஜஸை மட்டும் நம்ம ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ராங் சைடில் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு கார்னருக்கும் இப்படி மடக்கிட்டு ஒன்றா வச்சு தையல் போட்டுடணும். ஸோ போட்டதுக்கப்புறமா இப்படி தான் கிடைக்கும் நமக்கு. கார்னர்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இப்படி கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா, கீழே எல்லாம் கட் பண்ணதுனால ரா எஜஸாக இருக்கும் இல்லையா, அதை வந்து சீல் பண்ணுறதுக்காக 1/4 inch ஃபஸ்ட்டு மடக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 inch மடக்கிட்டு தையல் போடணும். இந்த தையல் வந்து ஃபுல்லாக அப்படியே போட்டுவிடக்கூடாது. ஒரு 1-2 inch வரைக்கும் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா தையலை வந்து போடணும். ஏன்னா வந்து நம்ம எலாஸ்டிக்கை வேற இன்சர்ட் பண்ணோம். ஸோ அந்த கேப் வழியாக தான் நம்மளால் எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கேப்பை விட்டுட்டு மற்றதெல்லாம் அப்படியே தச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மார்க்கிங் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பிச்சுட்டு இன்னொரு பாயிண்டில் எண்ட் பண்ணிடணும். ஸோ ஒரு நடுவில் ஒரு கேப் கிடைக்கும், இதில் நம்ம எலாஸ்டிக்காக இன்சர்ட் பண்ணிடுவோம். ஸோ தைச்சதுக்கப்புறமா இந்த கேப்பில் இப்போ எலாஸ்டிக்காக இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ எலாஸ்டிக்கோட சைஸ் எப்படி இருக்கணும்னா, நம்ம வித்து வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, வித்தும் லென்த்தும் அதை வந்து 2 times போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து 2 into width எவ்வளவோ அந்த அளவு ப்ளஸ் 2 into length என்ன அளவு வருதோ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண உடனே ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 50 inches வந்து மைனஸ் பண்ணிவிடுங்க. எதுக்கு அவ்வளோ இன்ச்சஸ் மைனஸ் பண்ணுறோன்னா, அப்போ தான் அந்த கேதரிங் எஃபெக்ட் கிடைக்கும். பெட்ஷீட் வந்து நம்ம போடும் போது நகராது, அதுக்காக தான். ஸோ இதை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த எலாஸ்டிக்கை வந்து என்ஸை வந்து ஒன்றா வச்சு தைச்சிருங்க. தைச்சதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் வந்து ஈவனாக வந்து அந்த எலாஸ்டிக்கை வந்து இது பண்ணி வச்சுருங்க, மூவ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த கேப்பையும் வந்து தைச்சிருங்க. இப்போ வந்து ஃபிட்டட் பெட்ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளோட மேட்ரஸ்க்கு போட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபிட்டட் பெட்ஷீட்டை ஒரு பக்கம் இப்படி வச்சு இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்தில் வந்து அதே மாதிரி அந்த கார்னர்ஸை வந்து டக்கின் பண்ணிடணும். அதுக்கப்புறமா குழந்தைங்க குதிச்சு விளையாடினாலும் பெட்ஷீட் நகராது. ஸோ நீங்களும் இதை வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். இந்த கால்குலேஷன் படி இருக்கிறதுனால உங்களோட மேட்ரஸ் என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்லேயே நீங்கள் இதை ஈஸியாக பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.